வணக்கம் நண்பர்களே, தகலை கத்தோரிக்கு எளிய உரைக்கு ஃபெய்த் அண்ட் லைஃப் என்னும் வலைத்தொடரின் 36வது அதிகாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மை லைஃப் மை ரூல்ஸ் என்று நம்மள் பலரும் கூறுவதுண்டு. யாரும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைப்பதுண்டு. நான் நினைப்பது மட்டும்தான் சரி என்ற எண்ணமும் நமக்கு உண்டு. நம்முடைய பெற்றோர் நம்மிடம் இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்று நம்மிடம் கூறும் பொழுது நமக்கு அது பிடிக்காமல் இருப்பதுண்டு. நாம் என்ன செய்தாலும் அது சரி என்ற எண்ணம் நமக்குள் உண்டு. இது அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால், நாம் ஃப்ரீயாக இருக்க வேண்டும், நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருப்பதுதான் உண்மை. எனவே நம்மை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைக்கும் பொழுது, நம்மை கட்டுப்படுத்துவதற்காக கடவுள் சில கட்டளைகளை நமக்கு தந்திருக்கின்றார். இதை அவர் எதற்காக தந்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இவ்வுலகில் சுதந்திரமாக வாழ்வதற்காக தான் அவர் நமக்கு கட்டளைகளை தந்திருக்கின்றார். இது முரண்பாடாக ஒன்றாக இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே நாம் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் இவ்வுலகில் நாம் சுதந்திரமாக வாழ 10 என்பது கடவுள் நமக்கு தரும் செய்தி. 10 கட்டளைகள் கடவுளின் கைப்பட எளிதவை என்று தெரிவிவே நமக்கு தெளிவாக கூறுகிறது. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்காகவும் சமூக வாழ்விற்காகவும் கடவுள் இந்த 10 கட்டளைகளை நமக்கு அளித்திருக்கின்றார். மோசேயிடம் சீனாய் மலையின் மீது ஆண்டவர் பேசிய பிறகு இரு கற்பலகைகளில் 10 கட்டளைகளை எழுதி அவரிடம் கொடுத்தார் என்று நாம் திருவெளியத்தில் வாசிக்கின்றோம். விடுதலை பயணம் 31வது அதிகாரம் 18வது வசனம். இதை இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை பேரலில் வைத்து பாதுகாத்தனர். இது அவர்களுள் கடவுளின் பிரசன்னமாக இருந்தது. இதை மோசேயிடம் அவர் கட்டளையாக கூறுகிறார், நீர் உடன்படிக்கை பேரலினுள் நான் உனக்களித்த இந்த 2 கற்பலகையும் வைப்பா என்று. விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 21வது வசனம். நீ வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்று இயேசு நம்மிடம் கூறுகிறார். மத்தேயுவின் செய்தி 19வது அதிகாரம் 17வது வசனம். கடவுள் 4 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்றும் மீதி இருக்கின்ற 6 காரியங்கள் நாம் செய்யக்கூடாது என்றும் நம்மிடம் கூறியிருக்கின்றார். முதல் 4 கட்டளைகளும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கூறுகின்றது. பிற இருக்கின்ற 6 கட்டளைகளும் நாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கூறுகின்றன. 10 கட்டளைகள். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. உன் தந்தையும் தாயும் மதித்து நட. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் மனைவின் மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்குரியவற்றை எதையும் நீ கவர்ந்திட விரும்பாதே என்று. இந்த 10 கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் நாம் உண்மையாகவே இந்த உலகில் சுதந்திரமாக வாழலாம் என்று கடவுள் நமக்கு கூறியிருக்கின்றார். இந்த கட்டளைகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இவற்றில் ஒன்றையாவது நாம் மீறினால் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறோம். இந்த கட்டளைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய மனித வாழ்வின் முழுமையை அடங்கியிருக்கின்றது. இதில் கூறப்பட்டுள்ள முதல் 3 கட்டளைகளும் நமக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவை வெளிப்படுத்துகின்றது. பிறகு இருக்கின்ற 7 கட்டளைகளும் நமக்கும் தனி மனிதருக்குமான உறவை அதில் கூறுகிறது. இக்கட்டளைகளை கடவுள் நமக்கு எக்காலத்திற்குமே அளித்திருக்கின்றார். அன்பான இளையோரை, நாம் நமக்கு கட்டளைகளை வேண்டாம், நான் எனது விருப்பப்படி வாழ்வேன் என்று நாம் கூறினோம் என்றால் நாம் பாவத்திற்கு அடிமையாக மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்பது பொருள். பாவம் புரிகிறவர் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார் என்பதை இயேசு நமக்கு கூறியிருக்கின்றார். எனவே நாம் இவ்வுலகில் சுதந்திரமாக வாழ்வதற்கு இந்த 10 கட்டளைகள் நமக்கு மிக அவசியமாக இருக்கின்றன. எனவே இந்த 10 கட்டளைகளை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்துவோம். அப்பொழுது இயேசு நம்மோடு தங்குவார். என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் என் மீது அன்பு கொண்டுள்ளனர். என் மீது அன்பு கொண்டோர் மீது தந்தையும் அன்பு கூறுவார். அவர்களை நானும் அன்பு செய்து அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடம் கூறியிருக்கின்றார். எனவே இந்த 10 கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.